நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்றைய பெரிய பிரச்சனை என்னன்னா என்ன எப்படி என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அந்த காலத்துல ஆறு ஏழு பிள்ளைகள் இருந்தது அண்ணனை அண்ணன் தம்பியை பார்த்துக்கோ அல்லது அக்கா தம்பி தங்கை எல்லாரையும் பார்த்துப்பாங்க அதுவும் இல்லைன்னா எப்படியாவது அந்த சொந்தத்துக்குள்ள ஒரு அத்தை அந்த வீட்டில் இருக்கும் அப்புறம் பாட்டி தாத்தா யாராவது பக்கத்தில் இருப்பாங்க அவங்க சொல்கிறத இந்த அப்பா அம்மாவும் கேட்பாங்க இந்த குழந்தைங்களும் கேட்டாகணும் அப்புறம் கையில் வசதி ரொம்ப இல்லை ஒரு வீட்டில் முறுக்கு இருந்தால் கூட முறுக்கு தான் அப்போல்லாம் ஸ்நாக்ஸ் அதை கூட உயரமான ஒரு பறனில் ஒரு டப்பாவில் வச்சுருப்பாங்க ஒரு முறுக்கு அம்மாட்ட கெஞ்சினா எடுத்து கையில் கொடுத்துட்டு மீதியை மூடி அங்கே வச்சுருவாங்க எல்லாத்துக்கும் ஏங்கி கெஞ்சி காத்திருந்து பெற்று சுவைப்பதற்கு அனுபவிப்பதற்கு நாங்கள் எல்லாரும் பழகிட்டோம் இன்றைக்கி எப்படியோ கொஞ்சம் காசு வந்துருச்சு சாதாரண வீடுகளில் கூட வசதி கொஞ்சம் வந்துருச்சு எதையும் சாப்பிடுவதுன்றது அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம் இதுக்காகவும் காத்திருக்கிறது இல்லை இப்போ எங்கள் காலத்தில் சாப்பாடு கிடைக்காதான்னு எழுதுருக்குறோம் இன்றைக்கி சாப்பாடு சாப்பிடுன்னு நாலு பேர் கூடி கெஞ்சினாலும் அந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குது அவன் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன்றான் இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கல என்ன இந்த அளவு பொருளாதார சுதந்திரம் வந்த பிறகு பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைந்த பிறகு அப்புறம் நம்முடைய கல்வியிலையும் வாழ்க்கை முறையிலையும் இந்திய பண்பாட்டு சூழல் மாறி மேலை நாட்டு சிந்தனை வந்த பிறகு இது எல்லாமே நம்முடைய பிள்ளைகளினுடைய மனப்பக்குவத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது இதையும் தாண்டி ஊடகங்கள் பெருகி இருப்பது தொலைக்காட்சி கையில் இருக்கிற கைபேசி மொபைல் அதெல்லாம் நிறைய செய்திகளை கொண்டாந்து கொடுக்குது இப்போ நாங்கள் படிக்கும் அப்பா சொல்றது வேதம் ஆசிரியர் சொல்றது அதை விட பெரிய வேதம் அவங்களை எதிர்த்து நிற்கவோ எதிர்த்து சிந்திக்கவோ எங்களால் முடியாது ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை தவிர ஒன்று இருக்கவே முடியாது ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு பெருகிவிட்ட தொலை தொடர்பு சாதனங்களால் ஆசிரியர் ஒன்ன சொல்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி அடிப்படை செய்தியெல்லாம் கூகுளில் இருந்து அவன் தெரிஞ்சுட்டு வந்துடுறான் இப்போ ஆசிரியர் அவனுக்கு ரெண்டாம் பட்சமாக போயிடறாரு அப்பாவை விட அவன் நாலஜபுளாக இருக்கிறான் சமீபத்தில் ஒரு மாணவர்களுக்கான பள்ளி மாணவர்களுக்கான ஒரு போட்டி நடந்தது மதுரை கம்பன் கழகத்தில் நான் அதில் ஒரு உறுப்பினர்னால் கூட இருந்தேன் அப்போது ஒரு ஆசிரியர் அவரோட ஏழாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் ரெண்டு மூணு பேர் அவங்க செல்ஃபி எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க அந்த ஆசிரியருக்கு அது எடுக்க தெரியல இப்போ இந்த பயலுக ஜி இது கூட தெரியலை அவங்களுக்கு இப்படி ஃபோனை பிடிங்க ஜி என்னத்த அப்படின்னு அவரை கேலி பண்ணுறானுக்கு எனக்கு அவரை பார்க்க ஒரு பக்கம் பரிதாபமாக இருந்தது இன்னொரு பக்கம் இந்த பசங்க இவ்வளவு பொது இடத்துல லூட்டி அடிக்கிறாங்களே இவன் வகுப்பில் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு ஒரு பய உணர்வே வந்தது அவர் பாவம் அவருக்கு வேற வழியில் அவங்கள மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த பிள்ளைகளை வகுப்பறையில் கண்டிக்க கூடாது வீடுகளில் கண்டிக்க முடியாது யாரும் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் ஒழுக்கம் உள்ள புத்திசாலிகளான நிறைய மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில் முன்னேறுகிற பிள்ளைகளாக வளர்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம் இது எப்படி சாத்தியமாகும் இதுதான் இன்னைக்கு பிரச்சனை எங்கள் காலத்துல எல்லாம் ஓங்கி ஒரு அற விட்டாருன்னா அப்புறம் ஒரு வாரத்துக்கு அழுவோம் அப்பாவை பார்த்து பார்த்து அழுவோம் ஆனால் அப்பாட்ட பிரியமாவும் இருந்திருக்கோம் அவர் அடித்ததுக்காக அவரை நாங்கள் விரோதிகளாக பார்க்கல ஆனால் இன்றைய தலைமுறையில் ஒரு வாரத்தை அப்பா கடுமையாக பேசிட்டாருன்னா அடுத்த நாள் அவன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான் எங்கேயோ ஓடி போயிடான் ஆசிரியர் ஏதாவது கடுமையாக பேசுனா உடனே வந்து இவர் எனக்கு மன உளைச்சலை உண்டாகினார்னு எழுதி வச்சுட்டு தப்பான முடிவு எடுத்துறாங்க காவல்துறையில் போய் ரிப்போர்ட் ஆகிடுது அப்போது எல்லாரும் நமக்கு என்ன போச்சு வந்தா வருது வராட்டி போதுன்ற ஒரு நிலைமையில் இன்றைக்கி வந்துட்டாங்க எங்கள் காலத்தில் இப்படி இருக்கணும் இப்படி புள்ள வளர்க்கணும்னு யாரும் சொல்லலை இன்றைக்கி ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னு நிறைய கிளாஸஸ் நடக்குது எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி தகப்பன் தாயாக இருப்பதுன்னு நிறைய பேர் இதில் இன்னும் வேடிக்கை என்னென்னா திருமணம் ஆகாத சின்ன பசங்களார் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்கில் லெக்சர் கொடுக்குறாங்க அவருக்கு இன்னும் குடும்ப வாழ்க்கையை பற்றி அறிமுகமும் இல்லை குழந்தை பெற்று பிள்ளையை நடத்தவும் தெரியல ஆனாலும் ஏதோ ஒரு மனவியல் படித்தோம் அதை படித்தோம் இதை படித்தோம்னு வந்து சொல்கிறாங்க உண்மையிலேயே இது வாழ்க்கையில் அவரவர் அனுபவிக்கும் போது தான் தெரிகிற திர சிரமம் இது என்ன செய்கிறது ஒரு விஷயம் எனக்கு எப்போவுமே தோணும் ஒரு திருக்குறள் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல அரச்கிட்ட நாம் நெருங்கி பழகிறதுல கவனமாக இருக்கணும்னு ஒரு திருக்குறள் இருக்குது அந்த திருக்குறள் நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் குறிப்பாக டீனேஜ் பிள்ளைகளுக்கு இப்போ சின்ன வயசில் அப்பா அம்மா பெற்றோர்கள் கூடுமான வரைக்கும் குழந்தைகளை அருகில் வைத்து கொள்ளணும் எவ்வளோ நெருக்கமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளிடம் நீங்கள் காட்டுகிற அன்பு அந்த பிள்ளைகளை உங்கள் க உங்கள் வட்டத்துக்குள்ளே வச்சுருக்கோம் கொஞ்சம் வர 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 அதாவது டீனேஜ் வரும்போது நீங்கள் எவ்வளோ தான் கிட்ட போனாலும் அவன் மெல்ல விலக ஆரம்பிச்சிடுவான் இந்த விரலை பிடிச்சிக்கிட்டே நடந்த பிள்ளை அதை உதற ஆரம்பிச்சிரும் அப்போ தான் நமக்கு கூடுதலான பொறுப்பு இருக்குது அப்போது ரொம்பவும் விலகின மாதிரி இருக்கக்கூடாது ரொம்பவும் நெருங்கவும் கூடாது இப்போ இந்த தீ காய்பவர்கள் சொல்லுவாங்கள்ல குளிருக்கு நெருப்பு போட்டு இருக்கிறவங்க அந்த வட்டத்தை விட்டு தள்ளி போயிட்டாங்கன்னா குளிர ஆரம்பிச்சிடும் ரொம்ப கிட்ட போனால் சூட ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு எல்லை வச்சுக்கிட்டு இந்த எல்லையிலேருந்து கவனமெல்லாம் அவர்கள் மேலே தான் இருக்கணும் முழுக்க நம்பணும் ஆனால் நம்பவும் கூடாது அவர்களது அருகாமையில் இருக்கணும் ஆனால் அவர்களை நாம் கண்காணிக்கிறோம்னு காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்முடைய எண்ணங்களை அவங்களுக்கு சொல்லணும் ஆனால் அதை திணிக்கக்கூடாது அவர்களுக்கு சுதந்திரம் தரணும் ஆனால் கட்டுப்பாடாகவும் இருக்க பழகி கொடுக்கணும் இது ரொம்ப சிரமமானது வாயில் சொல்லிடலாம் நடைமுறையில் சிரமமானது எல்லாத்த விட அவர்கள் எப்போதும் உங்கள் சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்கணும் இப்போ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான் நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம மொபைலு நம்ம வேலை நம்ம சம்பாத்தியம் நம்ம உடம்பு நம்ம தேவைகள் அப்புறம் நமக்கு இருக்கிற சில பழக்கங்கள் இதெல்லாம் நம்மளை நம்மளை என்ன நான் சொல்கிறது குறிப்பாக ஆண்களை அப்படியே வீட்டை விட்டு தனிமைப்படுத்திடுது எங்கே இருந்தாலும் உங்கள் கவனம் உங்கள் பிள்ளைகள் மேலே நினைவில் இருந்தால் தாய்மார்களை பற்றி சொல்ல வேண்டியதில் அவங்க எப்படியும் பிள்ளைகளை கவனிப்பாங்க முழுக்க முழுக்க உங்கள் கவனம் பிள்ளைகள் மீது இருந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் ஒரு ஒழுக்க வட்டத்துக்குள் வாழ்வார்கள் ஒழுக்கம் பிறந்து போக மாட்டாங்க இது எல்லாத்த விட நிறைய அவங்களுக்கு வார்த்தைகளில் சொல்கிறத விட நம்ம வாழ்ந்து காட்டுறது ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணும் டீச் பண்றது ப்ரீச் பண்றதை விட வாழ்ந்து காட்டினால் ரோல் மாடல் மாதிரி இருந்தால் அவர்களுக்காக நாம் தியாகம் செய்கிறோம் என்பதை உணர்ந்தால் எல்லாத்துக்கும் மேல நம்முடைய குடும்ப கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவர்களையும் வைத்து அவ்வப்போது விவாதித்தார் இவ்வளவு பிரச்சனை இந்த வீட்டில் இருக்கு நம்ம நிறைய நீங்கள் நினைக்கிறபடி பெரிய சந்தோஷமான வசதியான வாழ்க்கையில் இல்லை இந்தெந்த கடன்லாம் இருக்குதா இங்கெல்லாம் நல்லா படிச்சு மேலே வரணும் அவ்வப்போது நாங்களும் இவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் அப்படின்றத அவ்வப்போது அதாவது சலிப்பு தட்டாத அள அளவுக்கு பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்தால் நிச்சயம் நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளாக தான் இருப்பாங்க நான் அந்த காலத்தில் இல்லாத நிறைய வாய்ப்பு வசதிகள் முன்னேறுவதற்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கு பயன்படுத்துறதுக்கான பார்வையும் சிந்தனையும் விருப்பமும் உங்கள் பிள்ளைகளுக்கு இருந்தால் நிச்சயம் அவர்கள் அதை நோக்கித்தான் போவார்கள் கவன சீதழல் இல்லாத குமரப்பருவம் இருக்கவே முடியாது எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு இன்னைக்கு கூடுதலாக இருக்குது அதற்காகவே இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு ஒதுக்குறதும் நியாயம் இல்லை ரொம்ப விலகி போகிற பிள்ளைகளை தான் நெருங்கி 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 போய் பத்து தடவை கூப்பிட்டா பத்தாவது தடவையாவது அவன் திரும்பி வர மாட்டானா என்ன வருவான் அவன் பழைய பழக்கங்கள் ஏதாவது இருந்தால் அதிலிருந்து மாறுவான் இந்த பிள்ளைகளை உங்கள் அரவணைப்பில் கோழி பருந்து வந்து தாக்கும்போது குஞ்சுகளையெல்லாம் செட்டைக்குள்ளே வச்சு மறைச்சிக்கிட்டு பருந்தோடு போராடுறத நாங்கள் கிராமங்களில் பார்த்துருக்குறோம் அது மாதிரி இன்னைக்கு சமூகம் பருந்து போல நம் பிள்ளைகளை கொத்தி கொண்டு போக காத்திருக்கிறது அந்த நமக்கு வலிமை கம்மி தான் பருந்து முன்னாடி கோழி சாதாரணமானது ஆனாலும் இந்த இறகுகள் என்கிற அன்பான இறகுகளுக்குள்ள குழந்தைகளை வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பருந்தும் அதை கொத்தி கொண்டு போகாது இறை நம்பிக்கையை வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைகளுக்காக பணம் நேரம் எல்லாத்தையும் செலவழிக்கிறத விட பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நல்லா வேண்டிக்கங்க இந்த பிள்ளைகள் இறை அருளால் நல்லவர்களாக சாதனையாளர்களாக வருவார்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்